டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே பண்டிகைகள் ஆரம்பித்து விடுகின்றன. நத்தார், புதுவருடம், பொங்கல் என நீண்டு ஈஸ்டர் வரை இப்பண்டிகைகள் செல்கின்றன. நீண்ட நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள மக்கள் இவ்வருடம் பண்டிகைகளை எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாத வகையில் கொண்டாட இருக்கின்றார்கள். பண்டிகை காலத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்கள் மக்கள் என்பது குறித்து இன்றைய பேசா பொருள் நிகழ்ச்சியில் அலச போகின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நத்தார் பண்டிகையானது உலகளாவிய ரீதியில் மதம் கடந்து கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாக காணப்படுகின்றன. இந்த பண்டிகை கொண்டாடப்படும் காலம் அதற்கே உரித்தான பனியுடன் கூடிய காலநிலை என நத்தார் பண்டிகைக்கான எல்லா விடயங்களும் மதம் கடந்து மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இலங்கையில் கடந்த சில வருடங்களாக ஓர் பண்டிகை மனநிலையினை மக்களிடமிருந்து அப்பாற்படுத்தும் சூழ்நிலைகள் அரங்கேறியிருந்தமை நமக்கு தெரியும். கோவிட் வைரஸ் எனவும், பொருளாதார நெருக்கடி எனவும், போராட்டங்கள், ஆட்சி கவிழ்ப்பு எனவும் பலவிதமான விடயங்களை நம் நாடு எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் நாட்டில் முறையாக அல்லது கொண்டாடப்படுகின்ற மனநிலையுடன் எந்த பண்டிகைகளையும் எதிர்கொள்ளும் வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்திருக்கவில்லை. இந்த வருடம் நாட்டில் உள்ள மக்கள் ஓரளவு படிப்படியாக வலிமையான நடவடிக்கைகளுக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கொள்ளப்படும் நத்தார் பண்டிகையானது மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் மக்கள் ஓர் பண்டிகை காலத்திற்கு தயாராகின்றார்கள். உண்மையிலேயே மக்கள் முற்றுமுழுதாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்களா? நாட்டின் பொருளாதாரம் மீள வளமைக்கு திரும்பிவிட்டதா என்றால் இல்லை என்பதே பதிலாக அமையும். எரிபொருளுக்கான வரிசைகள் இல்லாமலாக்கப்பட்டாலும், அத்தியாவசிய பொருட்கள் ஓரளவு சந்தைகளில் கிடைக்கப்பெற்றாலும், சாமானிய மக்களின் வறுமையும் பசியும் இன்னும் முற்றுமுழுதாக வளமைக்கு திரும்பவில்லை என்பதே நிதர்சனம். இந்த பின்னணியில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை நத்தார் பண்டிகை குறித்து வெளியிட்டுள்ள செய்தியில், மக்கள் பட்டினி கிடக்கும் போது இந்த வருடம் நத்தார் பண்டிகையை கொண்டாட முடியாது என தெரிவித்துள்ள கருத்து மிக முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியுள்ளது. அதன்படி கழுத்துறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, இலங்கையில் 6.1 மில்லியன் மக்கள் ஒருவேளை உணவு உண்ணாமல் பட்டினி கிடப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாட்டில் இவ்வளவு அழிவுகளுடன் கொண்டாட முடியாதுள்ளது என தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களின் மோசமான செயல்களால் நாட்டுக்கு இப்படி நேர்ந்திருக்கின்றது. பிச்சைக்காரர்கள் போல் உணவும் பானமும் கேட்டு உலகம் முழுவதும் செல்கின்றார்கள். இவ்வளவு அழகான பசுமையான எமது நாடு உணவு மற்றும் பானங்களுக்காக பிச்சை எடுப்பதற்காக நாம் வெட்கப்பட வேண்டி உள்ளது. மோசமான ஆட்சியாளர்களின் செயல்களால் தான் நாட்டுக்கு இந்த நிலைமை நேர்ந்துள்ளது என கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை யாரும் மறுக்க முடியாது என்கின்ற போதும், இவ்வாறான காரணங்களால் மக்களது சின்ன சின்ன சந்தோஷங்களை மறுதளிப்பதோ அல்லது கொண்டாட்டங்களை விமர்சனத்துக்கு உட்படுத்துவதோ முறையல்ல. இதற்கு மாறாக கடினப்பட்ட இதயங்களை இணைத்து கொண்டு நத்தாரை கொண்டாடுவது மக்களை நீண்ட நெருக்கடி மனநிலையிலிருந்து விடுபட்டு சற்றே நிம்மதி பெருமூச்சு விட வழிவகை செய்யும். இந்த சூழ்நிலையில் இலங்கையில் நத்தார் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை அவதானிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அதன்படி காலி முகத்திடலில் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் உள்ள சுற்றுவட்டத்தில் 2000 மரக்கறி செடிகளுடன் கூடிய கிறிஸ்துமஸ் மரம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சிவப்பு முட்டைக்கோஸ், கீரை, முட்டைக்கோஸ், மிளகாய் போன்ற பல வகையான தாவரங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதேவேளை கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி உள்ளிட்ட இலங்கையின் பிரதான பல நகரங்களில் நத்தார் பண்டிகையினை முன்னிட்டு விற்பனைகள் சூடுபிடித்திருக்கின்றன. அதன்படி நத்தார் அலங்கார பொருட்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், ஆடைகள் மற்றும் உணவு உள்ளிட்ட பொருட்களுக்கான விற்பனை சூடுபிடித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.
உண்மையிலேயே நத்தார் பண்டிகை, அதிலும் குறிப்பாக இலங்கையில் இவ்வருடம் கொண்டாடப்படும் நத்தார் பண்டிகை வெறுமனே கொண்டாட்ட மனநிலையுடன் மட்டும் அணுகப்படக்கூடாத ஒன்று. மாறாக இலங்கையில் பட்டினியும் போசாக்கு குறைவும் போதைப்பொருள் கலாசாரமும் முன்னெப்பொழுதையும் விட அதிகரித்து காணப்படும் சமகால சூழ்நிலையில் நாட்டில் உள்ள அனைவரது நிலைமையினையும் கவனத்தில் கொண்டு மக்கள் தமது நத்தார் கொண்டாட்டங்களை அமைத்துக் கொள்ளுதல் அவசியம் என்பதே நிதர்சனம். அதன்படி இந்த நத்தார் பண்டிகையானது பகிர்தலுக்கும் அன்பிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக அமைய வேண்டும். நம் அருகில் இருக்கும் மனிதர்கள் என்ன உண்கின்றார்கள், என்ன உடுத்துகின்றார்கள் என்ற அக்கறைக்கு முக்கியத்துவம் வழங்கும் ஒரு பண்டிகையாக அமைய வேண்டும். நம்மிடம் உள்ளவற்றில் ஆக குறைந்தது ஒரு பங்கு எனும் ஏனையவர்களுடன் பங்கிட்டுக் கொள்ளும் மனோநிலை வளரக்கூடிய பகிர்வுக்கு முக்கியத்துவம் வழங்கும் ஒரு பண்டிகையாக அமைய வேண்டும். அப்போதுதான் நாம் நெருக்கடிகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவர்கள் ஆவோம். அப்போதுதான் நாம் மனிதம் என்றால் என்ன என்பதை உணர்ந்தவர்கள் ஆவோம். அனைவருக்கும் இனிய நத்தார் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.